ஐரோப்பிய சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் மோடி டெல்லி திரும்பினார். ஜெர்மனி, டென்மார்க், பிரான்ஸ் நாடுகளில் 3 நாட்கள் சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்து தாயகம் வந்தடைந்தார். திருப்பூர் மாவட்டம் குப்பாண்டம்பாளையத்தில் மருத்துவமனையிலிருந்து ஆம்புலன்ஸ் மூலம் பள்ளிக்கு வந்து +2 தேர்வு எழுதிய மாணவி இரத்த குழாய் அடைப்பு காரணமாக அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதால் செவிலியர் உதவியுடன் வந்து எழுதினார். தமிழக பள்ளிக்கல்வித்துறை கூகுள் நிறுவனம் இடையே முதலமைச்சர் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம். அரசு பள்ளி மாணவர்கள் எளிதாக ஆங்கிலம் பயில கூகுள் ரீட் அலோங் என்ற செயலி அறிமுகம். இலங்கை அதிபர் பதவியில் இருந்து கோத்தபய விலக கோரி நாடு தழுவிய வேலைநிறுத்தத்திற்கு ஒருங்கிணைந்த தொழிற்சங்கங்கள் அழைப்பு. கோரிக்கை குறித்து முடிவெடுக்க வருகிற 10ஆம் தேதி வரை அவகாசம் என அறிவிப்பு. மாமல்லபுரத்தில் செஸ் ஒலிம்பியாட் போட்டியை சிறப்பாக நடத்தி முடிக்க 92 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியீடு. போட்டியில் பங்கேற்கும் இந்திய அணிக்கான முழு செலவையும் தமிழ்நாடு அரசே ஏற்கும் என அறிவிப்பு. மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணிக்காக ஜப்பான் நிறுவனம் 1500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. மொத்த திட்ட மதிப்பீடான 1977 கோடி ரூபாயில் முதற்கட்டமாக நிதி ஒதுக்கியது ஜைகா நிறுவனம். கல்வி நிறுவனங்களில் கட்டாய மதமாற்றம் குறித்து புகார் வந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். வழக்கு விசாரணையில் தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் உறுதி. இலங்கை மக்களுக்கு உதவிடும் வகையில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 1 மாத ஊதியத்தை வழங்க முடிவு. முதலமைச்சர் பொது நிவாரண நிதிக்கு வழங்குவார்கள் என கட்சித் தலைமை அறிவிப்பு. நெல்லை பத்தமடை அருகே சாலை விரிவாக்க பணிக்காக பள்ளம் தோண்டிய போது ஆட்டோ மீது மரம் விழுந்ததில் 2 பேர் பலி. முன் அறிவிப்பின்றி சாலை விரிவாக்க பணி மேற்கொள்வதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி சாலை மறியல். கோடநாடு வழக்கில் பிஜின் சகோதரர் மோசஸிடம் தனிப்படை போலீசார் விசாரணை. வழக்கில் 10வது குற்றவாளியாக மோசஸ் சேர்க்கப்பட்டுள்ள நிலையில் விசாரணை. பெரம்பலூர் அருகே மாமூல் தர மறுத்ததால் மருந்தக உரிமையாளர் அடித்து கொலை செய்யப்பட்ட வழக்கு. 4 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே லட்சுமி விலாஸ் வங்கியில் 490,000 ரூபாய் கொள்ளை. கேஸ் வெல்டிங் மூலம் ஏடிஎம் எந்திரத்தை உடைத்து பணத்தை எடுத்துச் சென்ற கொள்ளையர்கள். மேட்டுப்பாளையம் அருகே ஊருக்குள் புகுந்த பாகுபலி காட்டு யானை பிளிரியபடி வனத்துறையினரை விரட்டியதால் பரபரப்பு. ஜெய்பீம் பட விவகாரத்தில் தயாரிப்பாளர்கள் சூர்யா, ஜோதிகா, இயக்குநர் ஞானவேல் மீது வழக்கு பதிவு செய்ய சைதாப்பேட்டை நீதிமன்றம் உத்தரவு. முதல் தகவல் அறிக்கையை வருகிற 20ஆம் தேதி தாக்கல் செய்யவும் வேளச்சேரி காவல்நிலைய ஆய்வாளருக்கு ஆணை. சென்னையில் இருசக்கர வாகனத்தில் 2 இளம்பெண்களை அழைத்துச் சென்றபோது விபத்து நிகழ்ந்த விவகாரம். வாகனத்தை ஓட்டிச் சென்ற இளைஞர் மீது 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு. மத்திய அமைச்சர் முக்தர் அப்பாஸ் நக்விக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நன்றி. அடுத்த ஆண்டு முதல் ஹஜ் பயணிகளின் ஒருங்கிணைப்பு மையமாக சென்னை இருக்கும் என்ற அனுமதிக்கு நன்றி தெரிவித்து கடிதம். இந்திய பங்குச்சந்தைகளில் வர்த்தகம் ஏற்றத்துடன் தொடங்கியது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 800 புள்ளிகளுக்கு மேல் உயர்ந்தது. சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 448 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் தங்கம் 38,912 ரூபாய்க்கு விற்பனை. வெப்ப அலையை எதிர்கொள்வது தொடர்பான நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை. பிரதமர் தலைமையில் அவசர கூட்டம் இன்று நடைபெற உள்ளதாக அறிவிப்பு. ஜம்முவின் சர்வதேச எல்லை அருகே தீவிரவாதிகள் சுரங்கம் தோண்டியிருப்பது கண்டுபிடிப்பு. தீவிரவாதிகள் ஊடுருவி உள்ளார்களா என கண்டறிய பாதுகாப்பு படையினர் உஷார் நிலை. இந்தியாவில் மேலும் 3,275 பேருக்கு கொரோனா பாதிப்பு. 24 மணி நேரத்தில் 55 பேர் உயிரிழந்ததாக சுகாதாரத்துறை தகவல். பிரேசிலில் நடைபெறும் செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கான ஒலிம்பிக் போட்டிகளில் இந்தியாவுக்கு தங்கப்பதக்கம். 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் இந்தியாவின் தனுஷ் ஸ்ரீகாந்த் தங்கப்பதக்கத்தை வென்றார். உகாண்டாவில் பேருந்து கவிழ்ந்து 20 பேர் உயிரிழப்பு.
ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து தறிக்கட்டு ஓடியதால் விபத்து.